இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் அவருடைய குழுவினர் கூட்டு முயற்சியில் உருவாக்கியிருக்கின்ற திரௌபதி படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தோடு, அதிலும் பெற்றோர்கள் தன் வயதிற்கு வந்த மகளோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் இது. ஏனென்று சொன்னால், எத்தனை பெண் குழந்தைகள் ஏமாற்றப்படுகிறார்கள் நாடக காதலால். அந்த குழந்தையா இருக்கிறத அழும்போதெல்லாம் மடியிலையும் தோல்லையும் போட்டு வளர்க்கிற பெற்றோர்களிடமிருந்து அந்த குழந்தைகள் பால் உணர்வு வக்கரத்தால் ஈர்க்கப்பட்டு சமூக சீர்கேடுகள் நிறைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு சமூகத்தை சீர்படுத்துகின்ற ஒரு திரைப்படமாக இந்த திரௌபதி திரைப்படத்தை பார்க்கிறேன். ஆகவே அனைத்து சமுதாய மக்களும், ஏனென்றால் இந்த படம் ட்ரெய்லர் வந்த பிறகு இது பற்றி சொன்ன புகார்கள், இதற்கு எதிராக எழுப்பப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே அடிப்படை இல்லாதது என்பதை இந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. ஆகவே ஒரு நல்ல திரைப்படம், சமூக சீர்திருத்த கருத்துக்களை வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளெல்லாம் பெற்றோர்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்கின்ற விதத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண் குழந்தையும் திரௌபதியாக வாழ வேண்டும். சில பேருக்கு இந்த திரௌபதிங்கிறத கேட்டாலே கூட அவங்களுக்கு பயம் வரலாம். இல்லை, பழகிருப்பியாவை போல சில பேர் அந்த திரௌபதியை பற்றி மோசமாக பேசியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த பேர் வைத்ததற்காகவும் மோகன்ஜி அவர்களுடைய குழுவினருக்கும், அதற்கு இசையமைத்தவர்கள், இந்த படம் உருவாக தங்களுடைய கூட்டு முயற்சி அளித்தவர்கள் அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல படத்தை பார்த்த மகிழ்ச்சி இன்று ஏற்பட்டிருக்கிறது. இல்லை இல்லை, இன்னைக்கு இந்த படம் பற்றி மாத்திரமே, வேறு எதை பற்றியும் நான் கருத்து சொல்றேன். யார் தாக்கப்பட்டிருக்கு, யார் பேர் சொல்லி இருக்கு, எந்த சமுதாயத்தின் பேர் சொல்லி இருக்கா, எதுவும் சொல்லலையில்ல. குற்ற உணர்வு இருந்து அதுக்காக யாராவது வருத்தப்பட்டார், ஏன்னா கவிஞர் தாமரைட்ட போய் கேட்டா தெரியும் பஞ்சாயத்து பண்ண யார் யார் எல்லாம் போனாங்கன்னு. அதனால அந்த மாதிரியா குற்ற உணர்வு யாருக்காவது என்னத்தான் சொல்லி இருக்காங்க, இதெல்லாம் நான் தான் செஞ்சிருக்கேன்னு யாருக்காவது குற்ற உணர்வு வருமானால் அது தவிர்க்க முடியாது. அது பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. எது காதல்? காதல் என்பது வாழ்க்கையில நிலைத்த பிறகு தானே காம உணர்வுக்கு ஆட்படாமல் செய்து கொண்டால் அது காதல். ஏனென்றால் இதே தமிழகத்தில் கல்கி சதாசிவம் அவர்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அன்னைக்கு யாரும் குற்றம் பேசலையே, அன்னைக்கு எந்த ஆணவ கொலையும் வல்லியே. அதனால இதுதான் வித்தியாசம். எஸ்ஜி கிட்டப்பாவும் கே பி சுந்தராம்பாள் அவர்களுக்கும் திருமணம் நடந்தது காதல். முதிர்ச்சியுற்றவர்கள் அறிவு பெற்று அதற்கு பிறகு சேர்ந்து வாழ முடிவு செய்து எடுத்த முடிவுக்கு பேர் காதல். மற்றது காமம், இன்ஃபாக்சுவேஷன். அதை பயன்படுத்தி சமுதாயத்தில் பணம் பறிக்கிற மாஃபியா கும்பல் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் இதுக்கு மேலே இந்த படம் மக்கள் மத்தியில் போகட்டும். தொடர்ந்து என்னுடைய முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் என்னுடைய இந்த படத்தை பற்றிய பதிவுகள், தொடர்ந்து பல பதிவுகள் வரும். ஏன்னா இந்த சமுதாயம் உணரணும். என்ன, இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தகப்பன் என்ற முறையிலே சொல்லுகிறேன், நான் ரெண்டு பேரும் திருமணம் செய்து வைக்கப்பட்டு நல்லபடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக எல்லா குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா ஒவ்வொரு பெண் குழந்தையும் திரௌபதியா வாழணும், திரௌபதியா இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி. அடிப்படையில் காதல் திருமணம் சரியா சார்?